கொசு கடித்தால் நல்லதா? அது ஏன் கடிக்குது? நல்ல கொசுவும் நோய் பரப்புதா? எல்லா கொசுவும் நோய் பரப்புமா? இங்கே பாருங்க, யாருடைய இரத்தம் சுத்தமாக இருக்கிறதோ அவர்களை கொசு கடிக்கவே கடிக்காது. ஒருத்தரை கொசு கடிக்குதுனாவே ஆரோக்கியமாக இல்லை என்று அர்த்தம். ஒருத்தரை மூட்டைப்பூச்சி கடிக்குதுனாவே ஆரோக்கியம் இல்லாத ஒரு மனிதனை மட்டும்தான் மூட்டைப்பூச்சி கடிக்கும். ஆரோக்கிய மனிதன் பக்கத்தில் மூட்டைப்பூச்சியோ கொசுவோ போனால் கடிக்காமல் போயிடும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறவங்ககிட்ட கொசு கடிக்காது. எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 3 வருஷமாக என்னை கொசு கடித்ததே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி நான் வாழ்ந்திருக்கேன். இப்போ கடிக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நான் கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையத்தில் பி பாசிட்டிவ் யோகா சென்டர்னு வச்சுருந்தேன். அப்போலாம் எந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். முழு நேரமாக ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பாக போட்டு இன்னும் யோகாக்குன்னே பிறந்த மாதிரி எனக்கு அதுதான் வேலை. தனி வீடு, அந்த வீட்டில் நானே நான் மட்டும்தான் இருப்பேன். நானே சமைப்பேன், நானே சாப்பிட்டுட்டு காலையில் சாயந்தரமும் யோகா கிளாஸ் நடத்திட்டு இருப்பேன். வீட்டில் பகல் நேரத்தில் இது ஏகாந்தமாக ஊரை சுற்றுறது தான் வேலை. புது புது விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணுறது இந்த மாதிரி சுற்றுறது தான் வேலை வச்சுங்களேன். இப்படி ஒரு 3 வருஷமாக இருந்தேன். எந்த ஒரு நெகட்டிவ் இல்லாமல் வெறும் பாசிட்டிவ் மட்டும்தான். இன்றைக்கி தூக்கம் வந்தால் தூங்கிடுவேன், நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவேன். இப்படி நினச்சா ஊர் சுற்றுறது, கோர்ஸ் போகிறது, யோகா பண்ணுறதுன்னு முழு நேரம் வேலையாக பண்ணிட்டுருந்தேன். அப்போது அந்த ஊரில் கவுண்டம்பாளையத்தில் ஏகப்பட்ட கொசு, எங்கள் வீட்டுக்குள்ளே அவ்வளோ கொசு இருக்கும், என்னை மட்டும் கிடைக்காது. சில நேரத்தில் என்னை பார்க்குறக்கு யாராவது வருவாங்க. நான் தான் கொசு வலை இல்லாமல் கொசுவத்திலாம் படம் தூங்குவோம் இல்லையா, வந்தவங்க நைட்டு ஃபுல்லாக ஒரே கொசுங்க யாருதுன்னு போயிடுவாங்க. நான் இல்லாம அவங்க இருக்குமாங்க, அன்றைக்கி தான் கண்டுபிடிச்சா, அதற்கு எனக்கும் தெரியாது. நான் சொல்கிறேன், இந்த வீட்டில் கொசுவே இல்லை என்ன, ஏன்னா என்ன கிடைக்கல. அப்புறம் தான் புரிஞ்சுது, ஆரோக்கியமாக இருக்கிற ரத்தம் சுத்தமாக இருக்கிற உலகத்தில் யாரையும் கொசு கடிக்காது, மூட்டைப்பூச்சி கடிக்காது. என்னங்க அதுக்கு, அதோட உணவு கெட்ட ரத்தம் தான். கொசுவின் உணவு கெட்ட ரத்தம். ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க, ஒரு விலங்கினுடைய ஒரு உயிருடைய கழிவு இன்னொருடைய உணவு. இப்போ ஒரு குழந்தை மலம் போகுது வருது, நம்ம பார்த்த அசிங்கமாக இருக்குமா மலம், ஒரு நாய் ஓடி வந்து சாப்பிடும், அதுக்கு அது உணவு. நம்ம மலம்னு சொல்கிறோம், நாய்க்கு உணவு. அருவப்பாக இருக்கு இல்லையா, இப்போ நான் சொல்கிறேன், மரம் இருக்கு இல்லையா, ஒரு மாங்காய் மரம், ஒரு மாங்காய் மரத்தில் மாங்காய் இருக்குது, அது அழுகி போச்சு. இந்த மரம் என்ன பண்ணுது, இது மலம்னு கீழே விட்டுருது. நம்ம ஓடி போய் எடுத்து மாம்பழம் சாப்பிடுவோம். மரம் அப்படி தான் பார்க்கும், நம்ம போன மலை தான் எடுத்து சாப்பிட்றானேன்னு சொல்லுவோம். மாங்காய் மரத்தோட மலத்துக்கு பேர் தான் மாம்பழம். ஐயோ இனிமேல் மாம்பழம் சாப்பிடுவோம். அதாவது ஒரு உயிருடைய கழிவு. இப்போ நம்மளுடைய கழிவு கார்பன் டை ஆக்சைடு, மரத்துடைய கழிவு ஆக்சிஜன். ஸோ அப்படி ஒரு சைக்கிளில் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். கொசுவின் உணவு கெட்ட ரத்தம். அதுக்கப்புறம் நான் வந்து அப்போ வந்து முழு நேரமாக யோகாலாம் பண்ணுறேன் இல்லைங்களா, அப்போ கடிக்காமல் இருந்துச்சு, இப்போ கடிக்குது. ஏன்னா உட்காந்து 8 மணி நேரம் இப்படி பேசவே கூடாது. ஆக்சுவலாக இப்படி பேசவே கூடாது. நைட் ட்ராவலு, ஊர் ஊராக சுற்றுறது. ஸோ ஒரு இது முதல்ல வந்து சர்வீஸாக பண்ணதுக்கு வேலையாக போச்சு எனக்கு. உண்மையிலே ஓப்பனாக சொல்கிறேன், கடந்த ஒரு 2-3 வருஷமாக இந்த விஷயத்தை நான் பிடிக்காம தான் பண்ணிட்டுருக்கேன். அப்போ இவ்வளோ எனர்ஜி இருக்கு, நான் பிடிச்சி பண்ணது எப்படி இருந்திருப்பேன். ஸோ பிடிக்காமல் பண்ணுறேன்னா அளவுக்கு மீறி பண்ணுறேன். ரெஸ்ட் இல்லாமல், சரியாக சாப்பிடாமல், இன்றைக்கி நைட்டு விட்டால் நான் 4 நாளைக்கு தூங்குவேன்னு வச்சிங்களேன், பட் நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்குது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பழைய மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மாதிரிலாம் பயிற்சியெல்லாம் பண்ணும்பொழுது மறுபடி கொசு கடிக்காது. ஸோ கொசு கடிக்கணும்னா கெட்டுறத இருந்தால் மட்டும்தான் கடிக்கும். யோசிச்சு பாருங்கள், யாராவது நீங்கள் கொசு கடிக்காத அளவு, நீங்கள் உங்கள் வீட்டிலே சில பேர் இருப்பாங்க, சில பேர்த்த கொசு கடிக்காது. செக் பண்ணி பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க கொசு கடிக்காதும்பாங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற யாரையும் கொசு கடிக்காதுங்க. ஏன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறவங்களுக்கு ரத்தம் சுத்தமாக இருக்கும்,